வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சமையல். இன்னைக்கு ஓமப்பொடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓமப்பொடி காரம் இல்லாமல் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஓமப்பொடி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் கடலை மாவு, கால் கப் அரிசி மாவு, தேவையான அளவு எண்ணெய், காயத்தூள், ஓம வாட்டர் அதாவது ஓமத்தை கொதிக்க வச்சு அந்த தண்ணி வச்சுருக்கேன். இந்த ஓம வாட்டர் தான் இந்த ஓமப்பொடிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, அரிசி மாவு, காயத்தூள், எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இதுக்கு காரம் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு காரம் ஃப்ளேவர் வேணும்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து. இது கலர் வந்து ஆல்ரெடி எல்லோ கலர் தான் வரும். இதுதான் உங்களுக்கு கலர் வேணுங்கிறக்காண்டி நான் மஞ்சள் சேர்த்துருக்கேன். தயவு செஞ்சு கலர் யூஸ் பண்ணாதீங்க, மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓமா வாட்டர் கலந்து இதை பிசைஞ்சிக்கோங்க. இது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும். நான் இது புளியறதுக்காக இடியாப்பம் அச்சு யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் எண்ணெயை சூடாக்கிடுங்க. மாவு உருண்டையில் சின்ன உருண்டை எடுத்து இதுக்குள்ளே போடுறேன். மாவு உருண்டை மேலே எலும்பி வந்தால் எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி புரிஞ்சிருங்க. ஸ்டவ்வை சிம்லே வச்சுருங்க. பபிள்ஸ் அடங்கிருச்சு, இது வெந்துருச்சு. அடுத்த சைட் திருப்பி போடணும். வெந்துருச்சு. 10 நிமிஷத்தில் நம்ம ஓமப்பொடி ரெடி. உங்கள் வீட்டிலையும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.